வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒருவரோட பாடி லாங்குவேஜை எப்படி ரீட் பண்ணுறதுன்றதுக்கான வீடியோ. இதில் பாடி லாங்குவேஜோட ஒரு பார்ட் மட்டும்தான் இருக்குது. பாடி லாங்குவேஜ் சம்மந்தமாக இனி வாரத்துக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற வீடியோவுக்கு காரணமே இல்லாமல் லைக்கும் வரும், டிஸ்லைக்கும் வரும். பட் ஏம் வருது, எதுக்கு வருதுன்னு தெரியாது. ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டிஸ்லைக் பண்ணும்போதும் ஏன் டிஸ்லைக் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொன்னால் நிச்சயமாக அந்த விஷயத்தை திருத்தி என் அடுத்த வீடியோவில் அந்த விஷயத்தை நிச்சயமாக இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய இருக்கும். தயவுசெய்து நீங்கள் டிஸ்லைக் பண்ணும்போதும் ஏன் டிஸ்லைக் பண்ணுறீங்கிறதுக்கான காரணத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட எங்கள் சேனலில் ரிலீஸ் ஆகிற எல்லா வீடியோவை பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் ஒருவரோட உள்ளங்கையை வச்சு அவரோட நேர்மையை என்னென்று டெஸ்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஒருவர் ஒளிவு மறைவில்லாமல் நேர்மையாக இருக்கிறார் என்பதை கண்டறிவதற்கான முதல் வழிமுறை என்னவென்றால், ஒருவர் உண்மையை பேசும்போது அவர் தனது உள்ளங்கையினை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ மற்றவர்களுக்கு காண்பிப்பார். பெரும்பாலான உடல்மொழி சைகைகளைப் போலவே இதுவும் முழுவதும் உணர்வற்ற நிலையில் செயற்படுகிறது. அதாவது, ஒருவர் உண்மையை பேசும்போது தன்னை அறியாமலேயே உள்ளங்கைகளை காண்பிப்பார். அத்துடன் அதை கேட்பவர் மனதில் அவரை அறியாமலே இவர் உண்மை பேசுகிறார் என்ற உள்ளுணர்வு ஏற்படும். சரி, நாம் இதுக்கான எக்ஸாம்பிள் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் உங்கள் மைண்டில் சில கேள்விகள் இருக்கும், அதுக்கான பதிலையும் கூறுறேன். வாங்க பார்ப்போம். பொதுவாக அரசியல்வாதிகள் பேச்சாளர்கள் அவர்கள் உண்மை பேசும்போது தமது உள்ளங்கைகளை பிறருக்கு வெளிப்படுத்துவார்கள். எங்கடா அரசியல்வாதிகள் உண்மை பேசுகிறாங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. உண்மைதாங்க, சில அரசியல்வாதிகளோட ஃபோட்டோ ஈஸியாக எடுத்துட்டேன், சில பேரோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. தலைசொறியாச்சும் மாறிக்கிறி உள்ளங்கையை காட்டியிருப்பாங்களான்னு பார்த்து எடுத்தேன். இன்னும் சில பேருக்கு கூகுளே 404 எரர் நோட் ஃபவுண்ட் என்று சொல்லிடுச்சு. சரி, அதை விடுங்க, நாம் நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம். நீங்களே ஒரு வாட்டி சிந்திச்சு பாருங்கள், நீங்கள் பண்ணாத ஒரு தப்பை யாராவது நீங்கள் தான் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களை அறியாமலே உங்கள் உள்ளங்கைகளை காண்பிப்பீங்க. இது பெரும்பாலும் நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் நடந்திருக்கும். சரி, நீங்கள் எல்லோரும் இப்போ யோசிக்கலாம், நாம் இனி தப்பு பண்ணால் இல்லாட்டி பொய் சொன்னால் நம்ம உள்ளங்கையை காணால் எல்லோரும் நம்மளை நம்பிடுவாங்கன்னு. ஆனால் அதுதான் தப்பு. உங்கள் மூளை உங்கள் கையை பார்த்து இவர் உண்மை தான் பேசுகிறார் என்ற உணர்வை உங்களுக்கு தராது. மொத்த உடம்புலையும் உங்கள் கை கண் அதோட உங்கள் பேச்சு இது மாதிரி எல்லாத்துலேயும் உங்கள் உண்மை பேசுறதுக்கான அறிகுறி ஒன்றுக்கொன்று தொடர்பாக இருக்கிறதா என்று பார்த்த பின் தான் உங்களுக்கு ஒருவர் உண்மை பேசுகிறாரா இல்லையா என்ற உள்ளுணர்வு ஏற்படும். இப்போ உதாரணமாக நாம் நெருப்புக்களை கையை வைக்கும்போது நம்ம கை மூளைக்கிட்ட சொல்லாது, மூளையே எனக்கு தற்பொழுது சுடுகிறது என்ற உணர்வினை தயவு செய்து ஏற்படுத்துவாயாக என்று கூறிய பின் நாம் கையெடுப்பதில்லை. உடனே நம்ம இந்த நெருப்புக்கு கை வச்சா உடனே சுடும், உடனே எடுத்துருவோம். அதை மாதிரி தாங்க இது. மூளை முதல்ல கண்ணை பார்த்து ஓகே கண்ணில் உண்மை இருக்குது, அப்புறம் கையை பார்த்து ஓகே உள்ளங்கை தெரியுது, அப்புறம் பேச்சை கவனிச்சு ஆமாம் பேச்சிலையும் உண்மை இருக்குது, ஓகே அப்போ இவர் உண்மை தான் பேசுகிறார் என்ன, எனவே அந்த உணர்வை ஏற்படுத்துவோம் என்று ஏற்படுத்தாது. ஒருவரை பார்த்த உடனேயே அவரது உடல் மொழியை வைத்து கணப்பொழுதின் மூளை ஒருவர் உண்மை பேசுகிறாரா இல்லையா என்பதை அறிந்துவிடும். ஒரு வாடிக்கையாளர் தன்னால் ஏன் ஒரு பொருளை வாங்க முடியாது என்று கூறும்பொழுது அவரது உள்ளங்கைகள் தெரிகிறதா என்று பார்க்குமாறு விற்பனை பிரதிநிதிகளுக்கு கற்றுத்தரப்படுகின்றன. ஏனெனில் ஒருவர் உண்மையான காரணங்களை கூறும்போது அவர்கள் பொதுவாக தங்கள் உள்ளங்கைகளை காட்டுவார்கள். தங்கள் காரணங்களை மக்கள் வெளிப்படையாக கூறும்போது தங்கள் கைகளை பயன்படுத்தி உள்ளங்கைகளை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் ஒருவர் உண்மையை சொல்லாத போது அதே வார்த்தைகளை கைகளை மறைத்து கொண்டு கூறுவார்கள். உதாரணமாக, குழந்தைகள் பொய் பேசும்போது எதையாவது மறைக்கும் போது அவர்கள் தங்கள் உள்ளங்கைகளை பின்னால் மறைத்து கொள்வார்கள். அதே போல தன் நண்பருடன் இரவில் ஊர் சுற்றிவிட்டு திரும்பும் இளைஞன் தன் மனைவியிடம் எங்கே சென்றிருந்தேன் என்று கேட்கும் பொழுது பொக்கெட்டில் உள்ளங்கையை மறைத்திருப்பான் அல்லது மார்பிற்கு குறுக்கே கைகளை கட்டியிருப்பான். எனினும் உள்ளங்கைகள் மறைந்திருப்பதால் அவன் உண்மை சொல்லவில்லை என்பதை அவள் உணர்ந்து விட்டிருப்பாள். அதே போல ஒரு பெண் பொய் பேசும்போது அந்த விஷயத்தை பற்றி பேசாமல் பல்வேறு தொடர்பட்ட விடயங்களை பேசுவாள். கைகள் பல்வேறு வேலைகளை ஒரே சமயம் செய்து கொண்டிருக்கும், இதனால் உடல் மொழியை கவனிக்க முடியாது என நினைத்திருக்கலாம். வீடியோ முடியும் பெறி பார்த்தவர்களுக்கு நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.